നേം ഇരവ പ്രാൻസിലേ உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து வீரருக்கான முடிசூட்டு விழா இடம்பெற்றது பலண்டோர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விருது வழங்கும் விழா உலகத்தின் தலைசிறந்த கால்பந்து வீரருக்கு வழங்கப்படுகின்ற கால்பந்தாட்டத்தின் தலைசிறந்த விருதாகும் இந்த பலண்டோர் விருது இத்தனை காலமும் தலா ஐந்து தடவைகள் லியோனோல் மெஸியினாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவினாலும் வெல்லப்பட்டிருந்தன கால்பந்தாட்ட ரசிகர்களை பொறுத்தவரை இந்த இரண்டு பேரை தெரிந்தால் கால்பந்தாட்டத்தை வைத்து ஓட்டிவிடலாம் என்ற நிலை ஒன்று இருக்கிறது ஒரு பக்கம் மெஸ்சிக்கு ரசிகர்கள் இருந்தால் இன்னொரு பக்கம் ரொனால்டோவுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் இந்த இரண்டு தலை சிறந்த ஜாம்ப கால்பந்தாட்டத்தை காணக்கூடிய வாய்ப்பு எங்களைப் போன்ற கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு வாய்த்திருப்பது மிக மகிழ்ச்சியான விடயம் பொதுவாக ஒரு தலைமுறையை பொறுத்தவரையில் ஒரு நட்சத்திரம் ஜோலித்து தெரிவார் ஆனால் இந்த தலைமுறை எமக்குத்தான் இரண்டு ஜாம்பவான்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எதிரெதிர் போட்டிகளில் அவர்கள் விளையாடுவதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது அண்மை காலம் வரை மெஸியும் ரொனால்டோவும் லா லீகா போட்டிகளில் ஸ்பெயினில் இடம்பெறந்த கால்பந்தாட்ட போட்டிகளில் எதிரெதிர் அணிகளில் பரம வைரிகளான இரண்டு கழகங்களில் கழகத்திற்காக ஆடி வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ரொனால்டோ இத்தாலிக்கு சென்று யுவென்டஸ் கழகத்துக்கு ஆடி வருகிறார் ஆனால் மெஸ்ஸி எப்போதும் போலவே தனது ஸ்பெயின் கழகமான பாசுரோனா கழகத்துக்காக ஆடி வருகிறார் பாசுரோனா கழகத்தின் அண்மைக்கால வெற்றிகளின் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகின்ற லியோனோல் மெஸ்ஸி தான் உலகத்தின் தலைசிறந்த சிறந்த கால்பந்தாட்ட வீரராக இந்த பருவ காலத்துக்கான மிகச்சிறந்த வீரராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் பேலண்டோர் இரண்டாயிரத்து விருது அந்த தங்கப்பந்து மெஸ்ஸியின் கரங்களுக்குள் அடைக்கலமாகி இருக்கிறது இது முதல் தடவை அல்ல ஆறாவது தடவையாக லியோனல் மெஸ்ஸி இந்த விருதை இருக்கிறார் இதன் மூலமாக பெலண்டோர் விருதை அதிக தடவைகள் தன்வசப்படுத்திய வீரர் என்ற பெருமை லியோனல் மெஸ்ஸிக்கு போய் சேர்ந்திருக்கிறது எத்தனை காலமும் மெஸ்ஸி ஐந்து தடவைகள் ரொனால்டோ ஐந்து தடவைகள் என்று இந்த போட்டி இருந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பரவ போது இருபத்தி ரெண்டு வயது வீரராக முதல் தடவையாக பேலண்டோரை தன் வசப்படுத்திய லியோனோல் மெஸ்ஸிக்கு இது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வசப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பது பத்து இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டு என்று நான்கு தடவைகள் மெஸ்ஸி தொடர்ச்சியாக இந்த பேலண்டோர் வீரை தனதாக்கியிருந்தார் இடையே இரண்டாயிரத்து பதினூன்று தவறவிடப்பட இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து மீண்டும் மெஸ்ஸியின் வசப்பட்ட இந்த பேலண்டோர் வீர நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அவர் வசமே போய் சேர்ந்திருக்கிறது இதன் மூலமாக விருதுகள் விருதுகள் வழங்கப்படுகின்ற விருதுகள் இரண்டு தடவைகள் தடவைகள் என்று அத்தனை விருதுகளையும் அதிக தடவைகள் வென்ற ஒரு ராஜாவாக மெஸ்ஸி மீண்டும் முடிசூடி இருக்கிறார் எனவே மிக நீண்ட காலமாக எழுந்து வந்த கால்பந்து ரசிகர்களின் ஒரு கேள்விக்கு இப்பொழுது விடை மிக தெளிவாக கிடைத்திருக்கிறது இப்போது உலகத்தில் நாடுகளில் விளையாடி வருகின்ற மிகச்சிறந்த கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி இந்த கேள்விக்கான பதிலை அவரது தரவுகளின் மூலமாக அவரது சாதனைகள் மூலமாக உங்களுக்கு தருகிறது இந்த காணொலி இதுவரைக்கும் பாசிலோனா கடகத்துக்காக எழுநூற்றோரு போட்டிகளில் ஆடியிருக்கின்றார் லியோனல் மெஸ்ஸி இதிலே அறுநூற்று கோல்களை பாசிலோனாவுக்காக குவித்திருக்கிறார் மெஸ்ஸி ஐம்பத்தி தடவைகள் ஹெட்ரிக் சாதனை அர்ஜென்டினா அணிக்காக எழுபது கோல்கள் பாசிலோனாவோடு சேர்ந்து பத்து தடவைகள் லாலிகா பட்டங்கள் வெல்லப்பட்டிருக்கின்றன நான்கு தடவைகள் சாம்பியன்ஸ் லீக் வெற்றிகள் ஆறு தடவைகள் பேலண்டோரை வென்றிருக்கிறார்

பற்றி கேட்கப்படுகிறது முதல் தடவையாக உங்களது பெயரும் மிக நெருக்கமாக சொல்லப்படுகிறது ஒருவராக இந்த பேலண்டோரை வெல்லக்கூடிய வாய்ப்புடைய நெருக்கமான வீரர்களில் ஒருவராக உங்களது பெயர் சொல்லப்படுகிறது இது பற்றி உங்கள் கருத்து என்ன வேண்டிஜிக் சொல்லுகின்றார் மெஸ்ஸி கால்பந்தாட்டம் ஆடும் அந்த விருது அவருக்கு தான் போய் சேரும் தப்பித்தவரை எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் உலகத்தின் மிகச் சிறந்த கால்பந்து வீரரான மெஸ்ஸி இம்முறையும் கோல்களை அதிகமாக குவித்திருக்கிறார் அவர் இருக்கும் போது இந்த விருது எனக்கு கிடைக்கும் என்று எவ்வாறு நான் எண்ணிக்கொள்வது அது மெஸ்ஸியிடமே இருக்கட்டும் என்று சொல்கின்றார் வேண்டி தரவுகளின் அடிப்படையில் இந்த பருவகாலத்தை பொறுத்தவரையில் பார்சிலோனாவுக்காக வெற்றிக்காக அவரது கோல்கள் அளித்த பங்களிப்பும் இங்கே மிக முக்கியமானவையாக இருக்கின்றன முழுவதும் உபாதையும் போட்டு படுத்தி எடுத்தாலும் கூட அவர் தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டு வருகிறார் இந்த விருதுக்கு முந்தைய நாள் இரவு எதிராக மெஸ்ஸி பெற்றுக் கொண்ட கோல் அவருக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கிறது இந்த பருவகாலத்தில் லியோனல் மெஸியை பொறுத்தவரையில் ஐம்பத்தொரு கோல்களை குவித்திருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் ஒரு முன்கள வீரரை பொறுத்தவரை அவருக்கு வேலை கிடைக்கின்ற பந்துகளை எடுத்து அதாவது அசிஸ்டுகளை எடுத்து கோல்களை அடிப்பது ஆனால் மெஸ்ஸி மற்றவர்களுக்கு கோல் அடிக்க சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் எப்போதும் மெஸ்ஸி அந்த வகையில் மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் கோல்களை பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடையாளியாகவும் இருக்கின்றார் ஐம்பத்தொரு கோல்களை தனியாக பெற்றுக்கொண்ட மெஸ்ஸி பத்தொன்பது கோல்களை மற்றவர்களுக்கு அடிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இதற்கு முந்தைய தடவை இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து பருவ காலத்தில் மெஸ்ஸி இதே பலண்டோரை வென்றபோது ஐம்பத்தெட்டு கோல்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இருபத்தி ஏழு கோல்களை மற்றவர்களுக்கு அடிக்க

இருந்து இந்த பூமிக்கு விளையாட வந்திருக்கும் ஒரு விசித்திரமான கால்பந்து ஜந்து என்று அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மெஸ்ஸியின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆதங்கம் வந்திருக்கிறது லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனாவுக்காக காட்டுகின்ற அதே அளவு விற்பனத்தை தன்னுடைய அர்ஜென்டினா அணிக்காகவும் காட்டி உலக கிண்ணத்தை ஒரு தடவையாவது வெல்ல வேண்டும் என்று அதற்கான வாய்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கிடைக்குமா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம்